லோகேஷ் கனராஜ் அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் இயக்க போறாரு. அதிர் புதிரான ஆக்ஷன் படம் சன் பிக்சர் தயாரிக்கங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தா மியூசிக் அன்பரிவ் ஸ்டண்ட் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அவங்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த படத்தில் வேற ஏதாவது அப்டேட் இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹீரோட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஓகே பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால், ரஜினி அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்க தாசே ஞானவேல் படத்துலேயே அர்ஜுனை வில்லனாக நடிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன காரணத்தாலோ அர்ஜுன் அவர்கள் அந்த படத்தை வில்லனாக நடிக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இரும்பு திரை வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட பாருங்கள், நம்ம லியோ படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருக்காரு. ஆனால் ரஜினிக்கு ஏன் வில்லன் நடிக்கல? ஒருவேளை தாசே ஞானவேல் சொன்ன கதையோ அல்லது அந்த வில்லன் கேரக்டரோ பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. ஆனால் லோகேஷ் கனராஜோட ரஜினி படத்துக்கு மட்டும் அவர் ஓகே சொல்லிட்டாராம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, லோகேஷ் சொன்ன கதையும் அர்ஜுனோட கதாபாத்திரம் இது எல்லாத்தையும் மீறி லோகேஷ் கனராஜோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் அர்ஜுனுக்கு ஏற்கனவே தெரியும், பிடிச்சிருக்கு. ஏன்னா லியோ படத்துலேயே ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்காங்க. ஸோ அந்த நட்பின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ரஜினியோட படத்தில் ரஜினிக்கு வில்லன் அடிக்கிறதுக்கு அர்ஜுன் அவர்கள் சம்மதம் சொல்லிட்டாராம். இன்னொன்று முக்கியமான விஷயம், லோகேஷ் கனராஜ் படம்னாவே நிச்சயமாக வந்து மல்டி ஹீரோ படமாக தான் இருக்கும். அது வந்து ரஜினியோட படத்துலையும் தொடரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இவங்க எல்லாம் இல்லாமல் இன்னும் சில ஹீரோக்கள் இருப்பாங்க மற்ற லாங்குவேஜ்லேருந்து அப்படிங்கிற தகவல் வருது. அதெல்லாம் யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போக போக தெரிந்து கொள்வோம்.